வெல்கம் டு வில்லே தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸை சிறுசாக வெட்டிக்கிறோம். பல்லாரி, மிளகா, தக்காளி, பட்டாணியை ஒரு 12 hours ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான காய்கறிகள். பொரிகடலை சிறிதளவு, இது வந்து குருமா வந்து கொழுகொழுப்பு கண்டி தான் சேர்க்குறோம், போடலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான மசாலா பொருள் இஞ்சி, வெள்ளைப்பூடு, அது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இது போக பெருஞ்சீரகம், கசகசை, ஏலக்காய், அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதேமாரி வச்சுக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்ட்டு இல்லை, ஓரளவு அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ இந்த பட்டாணி, அது கூட இந்த காய்கறிகள் வெட்டி வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, எல்லாத்தையும் நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதை இதோட போட்டு நல்லா வேக வைக்கிறோம். எதுக்கு பொடிசாக அரிகிறோன்னா, நல்லா வெந்துருச்சுன்னா மிக்ஸ் ஆயிரும். இந்த சின்ன பிள்ளைங்க இந்த காய்கறியெல்லாம் எடுத்து தனியாக வச்சிரும், அதுக்காண்டி தான் நல்லா வேக வச்சிடணும். இதுக்கு ஒரு 1.5 கப் தண்ணி, அதாவது அந்த காய்கறி ஃபுல்லும் முங்கி இருக்கணும், அது போக லைட்டாக தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும் வேகிறதுக்கு, அந்த பக்குவம்தான். இதை குக்கரில் வச்சு ஒரு 3 to 4 whistles நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கரை தனியாக வச்சுருங்க, அது கேஸ் வெளியில் போட்டோம். இதுக்கிட்ட நம்ம ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச பிறகு முதல்ல கடுகு, கடுகு பொரிஞ்ச பிறகு மிளகாய், பல்லாரியும் அதில் போட்டுறோம். உப்பு பொதுவாகவே இதிலே நான் சேர்த்துருங்கன்னு எப்போவுமே சொல்லுவேன். அந்த பல்லாரி வேகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், இந்த உப்பு கூட சேர்ந்தா. நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 seconds மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ அது கூட தக்காளியும் போட்டிருந்தோம். தக்காளி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக வேணாலும் தக்காளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 seconds மூடி வச்சிங்கன்னா பல்லாரியும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த வெந்த காய்கறிகள் இருக்குல்ல, குக்கரை ஓப்பன் பண்ணி அதை இதில் தட்டிட வேண்டியதான். லைட்டாக ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம மசாலா இருக்க மசாலாவை, அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டணும். மஞ்சப்பொடி தேவையான அளவு, வத்தல் பொடி பார்த்து போடுங்க. ஏற்கனவே மிளகாய் 2 சேர்த்துருக்கோம், அதனால் வத்தல் பொடி கம்மியாக போட்டுக்கோங்க. உரப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், இது உங்களோட விருப்பம். குருமா இவ்வளவு தான். ஆனால் இப்போ நம்ம இது கூட பொரிகடலையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றுறோம், ஒரு கொழுகொழுப்பு காண்டி தான். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதையே எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு கொழுகொழுப்பு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பொரிகடலையை, சிலர் வேர்க்கடலையை அரைச்சி ஊற்றுவாங்க, சிலர் முந்திரி பருப்பு கூட அரைச்சி ஊற்றுவாங்க, எதுனாலும் அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காயும் கம்மியாக, ஒரு சில்லும்பாங்க அந்த அளவுக்கு தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்.
தேங்காய் சேர்க்கக்கூடாதுங்கிறவங்க சேர்க்க வேண்டாம். தேங்காயும் பொரிகடலையும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி தான், மற்றபடி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். இந்த குருமா எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நான் செய்கிற வீடியோயெல்லாம் உங்களை உடனே வந்து சேரனா அருகில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.